அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். பல்வேறு கிராம வளர்ச்சி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ந்து நம்முடைய சேனலில் பதிவிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஊராட்சிகளில் 3 வருடங்களாக பராமரிப்பு இல்லாத கட்டிடங்களை வர்ணம் பூசி பராமரிக்க அரசு சார்பில் சிறப்பு அனுமதி கொடுத்துருக்காங்க. அது அந்த கடிதத்தை குறித்த விரிவான விளக்கத்தையும் மற்றும் ஒரு சில ஆலோசனைகளும், அது பராமரிக்கும் பொழுது எப்படி பராமரிக்க வேண்டும், கையேடுகள் அது குறித்த ஆலோசனைகள் தெளிவாக கூறியிருக்கிறாங்க, அதை பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. கிராம சபை சம்மந்தமாக, அரசு ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக, இன்னும் COVID-19 காலகட்டத்தில் அரசு கொடுத்த திட்டங்கள், ஆர்டிஐ, ஜிபிடிபி, இப்படி பல்வேறு தகவல்கள் தொகுப்புகளாக இருக்குது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்களை கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஊரக வளர்ச்சி ஊராட்சி இயக்கம் பனகல் மாளிகை சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய இயக்குநர் பிரவீன் இந்திய ஆட்சி பண்ணிடுறவங்க வந்து ஒரு கடிதத்தை தற்போது அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்காங்க. என்ன கடிதம்னா, உங்கள் ஊராட்சியில் இருக்கக்கூடிய 3 ஆண்டுகளாக பராமரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய கட்டிடங்களை நம்ம வந்து இப்போ வர்ணம் பூசி பராமரித்து கொள்வதற்கு அவங்க ஒரு சில ஆலோசனைகள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஊரக உள்ளாட்சி கட்டிடங்களில் சிறு பழுது மற்றும் பெரும்பழுது நீக்கம் செய்து புதுப்பிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஊரக கட்டடங்களை பராமரிப்பு என்பது ஊராட்சிகளின் கடமைகளில் ஒன்றாகும். ஊராட்சிகளுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் கட்டடங்கள் பராமரிப்பதன் மூலம் அவைகளின் பயன்பாட்டு காலம் அதிகமாகிறது. எனவே தமிழ்நாடு அரசு ஊரக பகுதிகளில் எதிர்வரும் பொங்கல் திருநாளை ஒட்டி அனைவரின் பங்கேற்புடன் ஒரு சிறப்பு இயக்கமாக பல்வேறு தூய்மை பணிகளை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் செயல்படுத்திட தெரிவித்துள்ளது. ஊராட்சி மஞ்ச அலுவலக கட்டடங்களுக்கு வர்ணம் பூசுதல். 3 ஆண்டுகளுக்கு முன் வர்ணம் பூசப்பட்ட ஊராட்சி மஞ்ச அலுவலக கட்டடங்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலக கட்டடங்கள் அனைத்தையும் ஊராக உள்ளாட்சி அமைப்புகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் மற்றும் தொடர்புடைய அலுவலர்களின் முழு ஒத்துழைப்புடன் மீண்டும் வர்ணம் பூசி புது பொலிவோடு வைக்கவும். இவ்வாறு வர்ணம் பூசுதல் பணி மேற்கொள்ளும் போது பயன்படுத்தாத நிலையில் உள்ள கட்டிடங்களையும் கடந்த 3 ஆண்டுகளில் புதிதாக கட்டப்பட்ட மற்றும் புதுப்பிக்க கட்டிடங்களை தவிர்த்து மீதமுள்ள ஊராட்சி மஞ்ச கட்டடம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய கட்டடங்களில் புதுப்பித்தல் பணிக்கு ஒரு நிலை, அதாவது சிங்கிள் கோட், ஒரு டைம் வர்ணம் பூசுதல் மற்றும் பெயிண்டினால் அலுவலக பெயர் எழுதல் மட்டும் ஆகும் நிதியினை உரிய விதிமுறைகளை பின்பற்றியும் அசல் மதிப்பீடுகளை தயாரித்தும் பணிகளை மேற்கொள்ள கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இப்பணியினை மேற்கொள்ள ஆகும் தொகையினை ஊராட்சி நிதி கணக்கு எண் 1 அல்லது 2 பொது நிதியில் அனுமதிக்கவும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். 2வது பாயிண்ட் வந்து, நீர்த்தேக்க தொட்டியில் வந்து மாதம் 2 டைம் வந்து கிளீன் பண்ணுவாங்க. அதாவது மாதம் 5 மற்றும் 20 முறையே சுத்தம் செய்திட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி தமிழர் திருநாள் பொங்கல் பண்டிகைக்கு முன்பு அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள், தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டிகள் போன்றவற்றை சுத்தம் செய்து பராமரிக்க ஊரக வளர்ச்சித்துறையின் கீழ் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி இயக்குநர்கள் மற்றும் இதர பணியாளர்களை ஈடுபடுத்திட வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது. 3வது வந்து, சுகாதார பணிகள். ஊரில் வந்து இப்போ மழை பெஞ்சிருக்கனால அங்கங்கே நீர்கள் தேங்கியிருக்கும். கொசுக்களினால் பரவும் நோய்களை முழுவதுமாக தடுத்திடும் நடவடிக்கைகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி கிராமத்தில் உள்ள சந்தைகள், தெருக்கள், கிராம சாலைகள் மற்றும் கிராமங்களை ஒட்டி செல்லும் நெடுஞ்சாலைகள் ஆகியவற்றில் குப்பைகளை ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மகளிர் சுய உதவிக்குழுக்கள், தொண்டு நிறுவனங்கள் ஆகியோர் இணைந்து ஒருங்கிணைந்த இயக்கமாக செயல்பட்டு முற்றிலும் அகற்றி சுத்தம் செய்து பிளீச்சிங் பவுடர், கிருமி நாசினிகளை தெளித்து தூய்மையாக வைத்திருக்கவும். வடிகால்கள் மற்றும் சாக்கடை செல்லும் பாதைகளை சுத்தப்படுத்தி அடைப்புகளை அகற்றி கொசு மருந்து தெளித்து டெங்கு, சிக்கன்குனியா, மலேரியா போன்ற நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அலுவலகங்களை சுத்தமாக வைத்திருத்தல். ஊராட்சி மஞ்ச கட்டிடங்கள் மற்றும் ஊராட்சி ஒன்றிய கட்டிடங்களில் தேவையின்றி இருக்கும் பழைய பயன்படுத்த இயலாத குப்பையாக கிடக்கும் மீன்பொருட்களை அகற்றி அலுவலகங்களை சுத்தமாக வைத்திருக்கும் தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் கோப்புகளை கையாளும் போது கோப்பின் தன்மையை பொறுத்து பார்வை நாளில் கண்ட கையேட்டில் குறிப்பிட்டுள்ள நடைமுறையை பின்பற்றி 1 ஆண்டு, 3 ஆண்டு, 10 ஆண்டு மற்றும் நிரந்தர முடிவு என வழிவகை செய்து நீக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. மரம் நடுதல் பணிகள். தமிழகத்தில் ஊரக பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் மரம் நடுதல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஒரு ஊராட்சிக்கு 100 மரக்கன்றுகள் வீதம். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ஊரக பகுதிகளிலும் சுற்றுச்சுவருடன் கூடிய ஊராட்சி மஞ்ச கட்டிடங்கள், ஒன்றிய அலுவலக கட்டிடங்கள், பள்ளி கட்டிடங்கள், அங்கன்வாடி மையங்கள், சத்துணவு மையங்கள் போன்ற இடங்களில் நடுவதற்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்டுள்ள விதிமுறைகள் மற்றும் ஊதிய விகிதத்தின்படி செயல்படுத்தவும். வேம்பு, புங்கன், மா, கொய்யா போன்ற பழம் தரும் மரங்கள் மற்றும் மர பாதுகாப்பு வளையங்கள்
ஆகியவற்றை வனத்துறை ஊரக வளர்ச்சி திட்டங்கள் தொண்டு நிறுவனத்து பெறவும் மாவட்ட ஆட்சியர்கள் உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஒமிக்ரான் தடுப்பு நடவடிக்கைகள், பொதுமக்கள் கூட்டமாக கூடுவதை தவிர்க்கவும், முகக்கவசம் முறையாக அணியவும், COVID-19 தடுப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்கவும், தடுப்பூசி செலுத்திக் கொள்ளவும், ஒமிக்ரான் போன்ற தொற்றிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும், தொடர்புடைய அலுவல்களை ஈடுபடுத்தி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் மாவட்ட ஆட்சியர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கண்காணிப்பு மற்றும் ஆவணப்படுத்துதல், மேற்கூறிய அனைத்து பணிகளை மேற்கொள்ளும் போது உரிய பொறுப்பு அலுவலர்கள் கிராம ஊராட்சி வட்டார ஊராட்சி வாரியாக நியமிக்கப்பட்டு கண்காணிப்பினையும் பணிகள் தரத்தையும் உறுதி செய்திட வேண்டும். இச்சிறப்பு இயக்கத்தை மாவட்டத்தில் பரவலாக விளம்பரப்படுத்தியும் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் அனைத்தையும் ஆவணப்படுத்தியும் 20/1/2022 ஊரக வளர்ச்சித்துறை இயக்குநரத்திற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனுப்பிட வேண்டும். இக்கடிதம் பெற்றுக்கொண்டமைக்கு ஒப்புதல் தெரிவிக்கவும். யாருக்கு அனுப்பியிருக்காங்க? பெருநர் வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர், நகல் வந்து ஊரக வளர்ச்சித்துறை முதன்மை செயலாளர் மற்றும் திட்ட இயக்குனர் உதவி இயக்குனர். ஸோ உங்கள் ஊராட்சி பகுதிகளில் இந்த கடிதங்கள் தாமதமாக கிடைத்திருந்தால் கூட உடனடியாக நீங்கள் அவங்களுடைய தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள், இன்னும் தொண்டு நிறுவனங்கள் எல்லாருமே இணைஞ்சு தான் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த தகவலை கொடுத்து பொங்கல் உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தம் செய்து கொண்டாடுவது போல் நம்முடைய ஊராட்சி கட்டிடங்களையும் பராமரித்து அதிக ஆயுள் அதுக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை செய்வோம். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.